அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் கலரிங் ஏரியா பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது காடஸோட சாரீ சிட்டிங் பொசிஷன், உட்கார்ந்துருக்கக்கூடிய சாமிக்கு க்ரீன் கலரில் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நான் கொடுக்குற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு ரீச் ஆகும், சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்சு வந்து போட்டுக்கலாம். ஸ்கெட்சு வந்து 6x6 பாக்ஸஸ் வந்து ஈக்குவல் ஸ்கொயர்ஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சைஸ் பிக்சர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் 6 ஸ்கொயர்ஸ் வர மாதிரி அந்த ஸ்பேஸுக்கு அலாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஸ்கொயர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்பேஸில் போட போகிறீங்களோ, இப்போ நான் 6 யூஸ் பண்ணி போட்டிருக்கேன், 2 கால் எட்ஜ் வரைக்கும் வருதுன்னா அதே அந்த 2 கால் எட்ஜ் எந்த இடத்துல உங்களுக்கு வரணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு அவுட்டர் ஸ்கொயராக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து கரெக்டாக 6x6 ஸ்கொயர் வர அளவுக்கு செப்பரேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அது வந்து 1 இன்ச்சில் கிடைக்கலாம், 1.5 இன்ச்சில் கிடைக்கலாம், 1/2 இன்ச்சில் கூட கிடைக்கலாம். அது உங்களோட பிக்சரோட சைஸ் பொறுத்து. பட் 6 ஸ்கொயர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அந்த காலோட எட்ஜஸ் வர வரைக்கும். அந்த மாதிரி ஹரிசான்டலையும் சரி வெர்டிகலாகவும் சரி நான் கொடுத்துருக்குற அந்த பாயிண்டில் நீங்கள் ஒரு லைனை போட்டுட்டு அதுலேருந்து 6 பாக்ஸஸ் வர அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி போட்டுக்கணும். இப்படி தான் வந்து இந்த கிரிட்டை ஸ்கெட்ச் வந்து போடணும். மேக்ஸிமம் நீங்கள் போர்டில் போடுறப்ப ஃப்ரீ ஹேண்ட் லேர்ன் பண்ணிக்கிறது நல்லது. கிரிட் ஸ்கெட்ச் வந்து ரஃபாக போட்டு பாருங்கள். ரஃபாக போட்டு பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போர்டில் வந்து டைரெக்டாக நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் போட முயற்சி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கிரிட்டு தான் செட் ஆகும் அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம க்ரீன் சாரீக்கு வந்து பேஸ் கலர் லீஃப் க்ரீன் அப்படியே டைரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். பேஸ் கலர் கொடுத்துட்டு காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஷேடிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த க்ரீன் கலர் சாரீ பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மிக்கு சூட் ஆகும், அம்மன் படத்துக்கெலாம் கூட சூட் ஆகும். அதாவது மாரியம்மன் இந்த மாதிரி சில காமனான காடஸ் ஃபேஸ் காடஸ் ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து இந்த க்ரீன் கலர் பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும் க்ரீன் கலர் போடுறதுக்கு. ஸோ அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம போடுற பெயிண்டிங்க்கு வந்து க்ரீன் கலர் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நம்ம கொடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி காமனாக ஒரு க்ரீன் கலர் சாரீ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் கோல்டன் ஏரியாவும் பார்டர் ஏரியாவுக்கும் சேர்த்து குரோமோ எல்லோ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பேஸ் கலரில் குரோமோ எல்லோ அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து நம்ம கோல்டு நம்ம கோர்க்லேயும் கோல்டு ஃபைல் ஒர்க்லேயும் கூட காட்டிக்கலாம். கலரிங்கில் காட்டுறதுனாலும் காட்டிக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். சப்போஸ் நம்ம கோல்டு ஃபைல் ஒர்க்கில் காட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கலரிங்ஸ் கொடுக்க தேவைப்படாது. வெறும் அந்த சாரியோட ஏரியா மட்டும் கவர் பண்ணி கலர் கொடுத்துட்டா போதும். ஃபஸ்ட்டு ஷேடிங் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது போஸ்டர் க்ரீன் அப்படின்னு ஒரு க்ரீன் இருக்கும் போஸ்டர் கலர்ஸ்லையே. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது லீஃப் க்ரீன் பேஸ் கலர் கொடுத்துருந்தோம். அடுத்தது ஃபஸ்ட்டு ஷேடிங் பார்த்தோம் அப்படின்னா போஸ்டர் க்ரீன் ஒன்று இருக்கும். அதில் வந்து நான் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் சுருக்கங்கள் சாரியில் வருதோ அந்த எல்லா இடத்துலையும் இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் ஷேடிங் வந்து போஸ்டர் க்ரீனில் நான் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஓரளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஷேடிங் கொடுக்குற அளவுக்கு. பேஸ் கலர் கொடுக்குறது வந்து கொஞ்சம் திக்காக கொடுப்போம், ஷேடிங் கொடுக்குறது வந்து கொஞ்சம் லிக்விடாக எடுத்து பண்ணணும். அந்த அளவுக்கு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு தேர்டாக வந்து நம்ம டார்க்கு க்ரீன்னே போஸ்டர் கலரில் இன்னொரு க்ரீன் இருக்குது, அது இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா போஸ்டர் கலரையே வந்து நல்லா தண்ணியாக ஷேடிங்க்கும், செகண்ட் ஷேடிங்க்கு வந்து போஸ்டர் க்ரீனையே வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் கலரில் நீங்கள் என்ன க்ரீன் வச்சுருந்தாலும் அதை ரெண்டு விதமாக வந்து லிக்விட் பண்ணிக்கலாம். லிக்விட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அப்படியே தண்ணி கொடுக்காமல் அப்படியே எடுத்து லைனிங் கொடுத்து நம்ம முடிச்சுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம கலர் வந்து இத்தனை வெரைட்டி வச்சுருந்தா தான் ஷேடிங் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஒரு லைட் க்ரீன் ஒரு டார்க் க்ரீன் இருந்தால் போதும். அதுவுமே உங்களுக்கு லைட் க்ரீன் அவைலபிள் இல்லை, ஒரே க்ரீன் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா லைட் க்ரீன் வேணும்னா அந்த டார்க் க்ரீனில் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் க்ரீன் கிடைக்கும். பட் இந்த அளவுக்கு ப்ரைட்டான லைட் க்ரீன் அதில் கிடைக்காது, கொஞ்சம் டல்லிங்காக டல்லாக தான் வந்து ரிசல்ட் இருக்கும். பட் ஓகே, இல்லாததுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணி ஒயிட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேஸ் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதே க்ரீனையே லிக்விடாக வச்சு ஃபஸ்ட்டு ஷேடிங்கும் கொஞ்சம் டார்க்காக வச்சு செகண்ட் ஷேடிங் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து லைனிங் கொடுத்து நீங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ப்ராக்டிஸ்க்காக நான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம ஃபைனலாக போர்டில் பண்ண போகிறோன்றப்ப நம்ம கலர்ஸ் வேணும்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது பார்த்தோம்னா டார்க்கு க்ரீன். டார்க்கு க்ரீன்னா வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த க்ரீன், கொஞ்சம் நல்ல அடர் க்ரீனாக தெரியும். அதில் வந்து நான் ஃபுல்லாக லைனிங் கொடுத்துக்கிறேன்.
எங்கெல்லாம் நம்ம ஷேடிங் கொடுத்தோமோ அந்த ஷேடிங்ஸ் எல்லாம் ஷேடிங்ஸோட ஒரு எட்ஜில் மட்டும் எல்லா இடத்துலையுமே நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். அந்த லைனிங் கொடுக்குறப்ப தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலரோட வந்து அந்த லுக்கு வந்து எடுத்து காட்டும். நமக்கு நம்மளோட ஒர்க் வந்து ஃபைனல் டச்சுக்கு வருது அப்படின்னா அந்த லைனிங்கில் தான் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஷேடிங் என்ன தான் கொடுத்துருந்தாலும் அந்த லைனிங் கொடுத்து ஹைலைட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஒர்க் வந்து இன்னும் நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ சாரீ உள்பக்கமாக நம்ம டிசைன் கொடுக்கறது பார்த்தோம் அப்படின்னா அதே டார்க் க்ரீனில் எடுத்துகிட்டு நான் அங்கங்கே சின்னதாக ஒரு ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ரவுண்ட் கொடுத்துட்டு ஏன்னா நம்ம வந்து லைட் கலர் க்ரீனில் சாரீ வச்சுட்டு கலர் கொடுத்துட்ருக்கோம். அந்த லைட் கலர் மேலே வந்து ரொம்ப லைட்டாக ஃபுல்லாக தெரியாமல் இருக்கும். அதே போல் டிசைன்ஸும் நமக்கு ஃபில்லான மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டார்க் க்ரீனில் வந்து இந்த மாதிரி டிசைன் அங்கங்கே வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது உள்ளே வந்து சின்னதாக நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அது உள்ளே பார்த்தோம்னா கோல்டன் கலர் போல் வந்து எல்லோ கூட ஒயிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்து நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம டிசைன் வந்து இன்னும் நிறையவே கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து இப்படி தான் அப்படி தான் அப்படின்றதுலாம் கிடையாது. ட்ரெடிஷ்னல் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பொடி டிசைன் மாதிரி வரும், கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி அல்லது கொடி டிசைன். இந்த இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றது போல் நம்ம டிசைன்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இது காஞ்சதுக்கப்புறமா இது மேலே பார்த்தோம் அப்படின்னா நான் எல்லோ கலரில் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அது உள்ள அந்த சர்க்கிள்ஸ் உள்ளலாம் சின்ன சின்னதாக ஒரு டாட் வைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு டாட் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும். அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அகைன் அந்த சர்க்கிளை சுற்றி இன்னொரு பேட்டர்ன் வந்து டிசைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டாட்டர்ஸை வச்சுட்டு அந்த லைனிங் கோல்டன் ஏரியாவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம லைனிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கிரிம்சன் ரெட்டை வந்து டைரெக்டாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது போல் சாரியோட அந்த பார்டர் ஏரியாவிலலாம் கொடுத்துக்கலாம். அதே போல் அந்த பார்டர்ஸை வர லைனையும் க்ரீனில் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சாரீயில் வந்து பார்டர் டபுள் கலர் தெரிகிற மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பட்டுப்புடவை லுக்கில் நம்ம காட்டுறோம் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த டபுள் கலர் எஃபெக்ட் வந்து பார்டரில் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைனை வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஓவரால் வந்து அந்த எல்லோ கலர் இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் நான் கிரிம்சன் ரெட்டில் லைனிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன் அந்த பார்டரோட ஒரு சைடு மட்டும், இப்போ நம்ம இன்சைடாக கொடுக்குறோம் அப்படின்னா சாரியோட டாப்பில் மட்டும் டபுள் லைன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா டாப் சாரியோட பாட்டமில் மட்டும் அந்த மாதிரி, இல்லை ரெண்டு ஏரியாவிலையும் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற பெயிண்டிங்கோட சைஸை பொறுத்து ரெண்டு சைடுமே டபுள் லைன் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். சின்ன பெயிண்டிங்காக இருந்தால் ஒரு சைடு மட்டும்தான் கொடுத்து நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும். பார்டர் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு சாதாரண சிம்பிள் டிசைன் தான். 3-3 லைன்ஸாக வந்து ஸ்லாண்டிங்கில் ஆப்போசிட்டில் நான் கொடுத்து ட்ரையாங்கிள் மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் கேப்பில் வந்து ஒரு டாட் வச்சுருக்கேன். இதுவும் வந்து நம்ம கொடுத்துருக்க டிசைனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம உள்ள சர்க்கிளாக கொடுத்துருக்கனால பார்டரில் வந்து கொஞ்சம் லைன்ஸ் இருக்கிற மாதிரி நான் அந்த காம்பினேஷன் வந்து பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். இதோட நமக்கு பார்டர் டிசைனும் கம்ப்ளீட் ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். சரிங்களா, அடுத்த பதிவில் நம்ம வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட்வொர்க் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.